ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கேமிங் தமிழ் மாதிரி எப்படி இன்ட்ரோட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட லோகோவை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்து பிக்சல் லேப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரோமார்க் காட்டியிருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட லோகோ வந்து நம்மளோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சென்டர் ஆஃப் த பிக்சரில் வந்து வச்சிட்றேன். அப்படி வச்சதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் அண்ட் அந்த பிளாக் கலரை வந்து நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ நான் எடுத்துருக்கிற அந்த லோகோவை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா எரேசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்படி எரேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணணும். இப்படி ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து எரேசர் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அந்த எரேசர் பக்கத்துலேயே வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த பிளாக் கலரில் வந்து நீங்கள் வந்து கலரை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் வந்து உங்களோட லோகோவிலேருந்து ரிமூவ் ஆயிரும். இப்படி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து இப்போ ரிமைனிங் இருக்குது. இப்போ இதான் வந்து என்னோடய லோகோ. இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து திரும்ப க்ரோம் ஆப்க்குள்ளே வந்து போகிறேன். க்ரோம் ஆப்க்கில் போயிட்டு நான் வந்து என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா renderforest.com அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறமா அது இந்த மாதிரி ஒரு சைட் வந்து வரும். இந்த renderforest.com வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் எ வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சைடில் இருக்கும். தோ இந்த ஏரோமார்க் காட்டியிருக்கிற இந்த மூணு லைன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் எ வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து எந்த டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து காட்டிடுறேன். நீங்கள் வந்து சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கோல்டு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள். கோல்டு அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரும். இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வரும். இதில் வந்து நான் க்ரியேட் நவ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். இப்படி ப்ராசஸ் ஆகுது. இது வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இமேஜ் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட லோகோ வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லோகோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிப்போம். அப்படி அப்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா உங்களோட லோகோ வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற இருக்கிற ஆப்ஷனில் வந்து உங்கள் சேனல் நேமை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஏரோமார்க் காட்டியிருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஏரோமார்க் கட்டியிருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களோட வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம்.